வணக்கம். நான் டாக்டர் ஜெய விக்னேஷங்கர். ஒரு கிராமத்துல மிகப்பெரிய மரம் இருந்திருக்குங்க. அந்த மரத்துக்கு கீழே ஒரு நபர் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ஏழ்மையில இருந்திருக்காரு. அந்த பக்கம் வந்து போற மக்கள் கிட்டதான் உதவி கேட்டு அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தியிருக்காரு. ஒரு நாள் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு அவர் இறந்துட்டாரு. அந்த ஊர் மக்கள் தான் அவருடைய இறுதி சடங்கு பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அந்த நபர் வாழ்ந்த இடத்திற்கு போயிருந்திருக்காங்க. அங்க அவருடைய பழைய துணிகள், பழைய பொருட்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. மிக அதிகமான துர்நாற்றத்தையும் வெளிப்படுத்தியிருக்கு. ஊர் மக்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சில அடி குழி தோண்டி இருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. நிறைய பொற்காசுகள் அவங்க பார்த்துருந்துருக்காங்க. இன்னும் அதிகமான ஆழத்திற்கு தோண்ட தோண்ட தங்க புதையிலே அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு மகான் அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இத்தனை வருஷமா இங்க வாழ்ந்த அந்த நபர் தான் இருந்த இடத்திற்கு கீழே தங்க புதையில் இருக்குன்னு தெரியாம கஷ்டத்துல போராடி ஏழ்மையில வாழ்ந்திருக்காரு. பல பேர்கிட்ட கையேந்தி வாழ்ந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு அறியாம பாருங்க. மனிதர்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதிரிதான் இருக்கு. அவங்களுக்கு தேவையான சந்தோஷம், மன அமைதி எல்லாமே அவங்களுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியாம வெளி உலகத்தை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னை யாராவது மீட்க மாட்டாங்களா, தனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்ற ஏக்கத்துல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, நமக்கு தேவையான சந்தோஷம், மன அமைதி இதற்கான திறவுகோல் நமக்குள்ளதாங்க இருக்கு. ஹீரோங்கிற என்னுடைய ஒரு நாள் பயிற்சியில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், அந்த தங்க புதையில தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத உங்களால அனுபவபூர்வமா புரிஞ்சுக்க முடியுங்க. ஹீரோங்கிற என்னுடைய ப்ரோக்ராமை பத்தி இன்னும் அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாக்டர் விக்னேஷ் சங்கர் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல்ல ஹீரோங்கிற டைட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடியோ பாருங்க. ஹீரோங்கிற என்னுடைய ஒரு நாள் பயிற்சியை நவம்பர் 17 நான் மதுரையில நடத்த போறேங்க. இந்த பயிற்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்க. இந்த பயிற்சிக்கு முன்பதிவு அவசியங்க. நவம்பர் 17 மதுரையில ஹீரோங்கிற என்னுடைய ப்ரோக்ராம் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க. நீங்களும் இந்த பயிற்சியில கலந்துக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஆக்சுவலி சாரோட இன்வைட் வந்து தான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். ஐம் ரியலி வெரி ஹாப்பி டுடே. ஐ எம் ரியலி வெரி பிளஸ்ட். ஐ ஃபீல் ரியலி வெரி பிளஸ்ட். எனக்குள்ள இருந்த என் குழந்தைத்தனத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு இன்னொரு வாழ்க்கையில் இன்னொரு ஒரு லெவலுக்கு வந்து என்னை ஏற்றி விட்ட ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்கு. எனக்குள்ள இருந்த அந்த குழந்தைத்தனத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன், நிறைய நான் ஃபீல் பண்ணேன். அதனால் டாக்டர் சாருக்கு நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அவரோட யூடியூப் ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் கேட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஆள் மனசை பற்றி, நம்மளோட இதை நெகட்டிவ்ஸை வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறது, ஸோ நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் எப்படியெல்லாம் நம்ம டெவலப் ஆகணும், லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு கோல் வேணும், கோல் வச்சு எப்படி நம்ம வந்து லைஃப்பில் வந்து முன்னேறுறது, ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயம், தேவையற்ற பயம், மற்றவங்களை வந்து மன்னிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான கோபம், வெறுப்பு இதையெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சார் வந்து ப்ராக்டிக்கலாகவும் சார் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கணும்னு தான் வந்தோம். நிச்சயமாலுமே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து லைஃப்பை வந்து மெக்கானிக்கல் லைஃப்பாக பார்த்துட்ருக்கோம். எல்லா விஷயத்தையும் அதை மாற்றி எல்லா விஷயத்தையும் ஒரு லவ் பேஸ்டாக நம்மளோட இன்னர் சோலை எப்படி வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு பாசிட்டிவாக பார்க்கணுங்கிறதுக்கான டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப கிஃப்டாக நினைக்கிறேன். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னோட லைஃப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த 8 hours டைமு, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. ஐ திங்க் அவ்வளோ ஒரு ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த கோர்ஸ் வந்து. ஆக்சுவலாக கிராட்டிடியூடை வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு என்னோடய ஃபீலிங். நான் இங்கே வந்தோடனே அதான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டைமில் இங்கே இருக்க வச்சதுக்கு ஆக்சுவலாக ஐ தேங்க் காட் வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் இங்கே இருக்க வச்சதுக்கு Thank you very much.